ஏங்கறதுக்கு வர்றேன். காடுகரை எல்லாம் கட்டடங்களா முளைச்சு போச்சு, நாடு நகரம் எல்லாம் நச்சுவாய் நிறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டு நிலைமை இப்படித்தான் ஆகி போச்சு. Thank you.
ஆனால் அந்த மண்ணை அள்ளுனா நம்ம தமிழ்நாடு ஓ ஓன்னு வளருமா. ஆனால் அந்த மண்ணை அள்ளக்கூடாதுன்றாங்க, ஆற்று மண்ணை அள்ளலான்றாங்க. ஆனால் என்ன செய்யக்கூடாது? அந்த மண்ணை அள்ளலாம், ஆனால் நம்ம ஆற்று மண்ணை தாயை அள்ளக்கூடாது. ஆனால் நம்ம மக்கள் எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்களாம், எதை செய்யக்கூடாதோ அதை தாயா செய்கிறாங்க. ராமநாதபுரத்துலலாம் மழையே இல்லை இல்லைன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த இருக்க மேலூரில் மழையை காணாங்காணம்ல புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒவ்வொரு மனுஷனும் நான் பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்தினாலோ, இல்லை நான் ஆற்று மண்ணாலனாலோ, இல்லை நான் குவாரியை உடைச்சாலோ, இல்லை நான் மரத்தை வெட்டினாலோ, சுனாமி வந்து என்னையா பாதிக்க போகுது, பூகம்பம் வந்து என்னையா பாதிக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிறதுனால தான் நம்ம உலகின் அழிவு நோக்கியே போயிட்டுருக்கு. ஐயா, சந்திர மண்டலத்தில் தண்ணி இருக்குன்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இருக்க சடையங்காட்டிலே தண்ணி இல்லை. இப்போ ஐயா, முன்னாடிலாம் எங்கள் ஊரில் 10 அடி 15 அடி தோணினாலே தண்ணி வந்துடும். ஆனால் இப்போலாம் 100 அடி 150 அடி தோணினாலும் தண்ணி வர மாட்டேங்குது. நீங்கள் கையில் வச்சிருக்கீங்களே செல்ஃபோனு, அது வெறும் செல்ஃபோன் கிடையாது, அது சிட்டுக்குருவிகளோட சவப்பெட்டி. என் தாத்தா சுதந்திரத்துக்காக போறானாங்க, என் அப்பா சோத்துக்காக போறானாங்க, நான் இனிமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக போறானுங்க, என் மைய நாளைக்கு உசுருக்காகவே போறாங்க. இந்த நிலைமை வேணுமா சார்? சார், நம்ம சந்ததி எல்லாம் நம்மளை வாய் நிறைய வாழ்த்தணுமா இல்ல வயி நிறைய தூத்தணுமா? இந்த காக்கை தன்னோட வாழ்நாள்ல 30,000 விதைகளை விதைக்குமா? மனுஷங்க நாம ஒரு விதையாவது இதுவரை வச்சிருக்கோமா? ஐயா, நம்ம பூமி நல்லா இருக்கணும்னா இல்ல இல்ல நாம நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா இயற்கையை காதலிச்சே ஆகணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன உன் பேரு? மணிகண்டன். என்ன வகுப்பு படிக்கிற? 7th. எந்த ஸ்கூல்ல படிக்கிற? தேப்பிருத்தோ மேல்நிலை பள்ளியில படிக்கிற சார். கேப்ரிட்டோ மேல்நிலை பள்ளியா? அதான் உங்க பள்ளியா? பள்ளியில வந்திருக்காங்க எல்லாரும். ஆமா சார். சரி, உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார். கூப்பிடுங்க அம்மா அப்பா கூட. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பெத்தவங்க தான் பிள்ளைய அடையாளம் காட்டுவாங்க, ஆனா இந்த பெத்த பிள்ளை பெத்தவங்களை அடையாளம் காட்டு. சார், ஒரு நிமிஷம். என்ன பெத்தது எங்க அம்மா அப்பா, என்ன வளர்த்துக்கிட்டு வர்றது எங்க அம்மா அப்பா, ஆனா எனக்கு இந்த மேடையில ஏற வாய்ப்பு தந்தது எங்க ஐயா ஸ்டீவ். அம்மா அப்பா வந்துருக்காங்களா? என்ன கேட்டோம், அம்மா அப்பா கூப்பிட்டு விட்டுருவான்னு பார்த்தேன். கண் கலங்கி சொன்னான், சார் இந்த அளவுக்கு நான் வரதுக்கு காரணம் என் குரு ஆசிரியர். ஐயா, அம்மா, ஒரு நல்ல மகனை பெற்றெடுத்திருக்கீங்க, நல்லபடியா வளங்க, நல்ல அறிவு புகட்டுங்க, கண்டிப்பாக வாழ்நாளை மிகப்பெரிய சாதனையாளராக வருவார். மிக பெரிய அறிவாளியாக இருக்கின்ற சிறுவனின் பேச்சை கேட்டேன். அப்பொழுது பக்கத்தில் என்னுடைய மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன், மிகப்பெரிய அரசியல்வாதியாகவே வந்துடுவார். பையனுடைய படிப்பு செலவுக்காக அன்புடன் இஎல்எஸ் நிறுவனத்தார்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இளங்கோவன் அவர்கள் ₹3000 கொடுத்திருக்கார் படிப்பு செலவுக்காக. ரோஜா வீரப்பன், காரைக்குடி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அவங்க இந்த பையனுடைய படிப்பு செலவுக்காக ₹5000 வழங்குகிறார்கள். ப்ளீஸ், இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்ப்பதற்காக உயர் திரு எச் ராஜா அவர்கள், பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் வந்து அவர்கள் ஐயா நிகழ்ச்சி வந்திருக்காரு.
இது மிகப்பெரிய பெருமையாகவும் வெற்றியாகவும் கருதுறோம். ஐயா வந்ததுக்காக எங்களுடைய அகடவிகடை நிகழ்ச்சியின் நடக்கிற அனைவரும் பெருமை அடைகிறோம். இந்த அகடவிகடை நிகழ்ச்சியில முதல்ல நான் இன்னைக்கு கலந்து கொள்ள இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்றால் இன்னைக்கு டூர்ல எங்கேயும் போகல. ஆனால் இந்த மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கின்ற சிறுவனின் பேச்சை கேட்டேன். அப்பொழுது பக்கத்தில் என்னுடைய மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன், மிகப்பெரிய அரசியல்வாதியாகவே வந்துடுவார். ஏனென்றால் நான் சொல்றது சாதாரண அரசியல்வாதி இல்லை, ஒரு ஸ்டேட்ஸ்மேனா. எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் கோர்வையாக, இன்று இயற்கை மாசுபடுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறது, அதை நாம் எப்படி பொறுப்போடு காப்பாற்ற வேண்டும் என்பதை இவ்வளவு இளம் வயதிலே, சிறு வயதிலே நம் அனைவருக்கும் ஒரு பாடம் சொல்கிற மாதிரியாக 10-15 நிமிடம் பேசியிருக்காருன்னா, நாளைக்கு மக்களை வழி நடத்துகின்ற நல்ல தலைவனாக அவர் வருவார் என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலே நானும் உங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். புதுவையில் என்னுடைய மேல்நிலை பள்ளி இருக்கு, ஐயாவுடைய மேல்நிலை பள்ளி இருக்கு. என்னுடைய கல்வியின் நிர்வாகம் வந்து 7ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் +2 வரைக்கும் என்னுடைய கல்வி செலவுகளை இந்த கல்வி நிறுவனமே ஏற்றுக்கொள்கிறது என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த கல்வி குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு கரவலை கொடுத்து உற்சாகப்படுத்தபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார் வாங்க சார், அது நீங்க தான் சொல்லணும். இவன் +2 முடிச்ச உடனே பொறியியல் படிக்கிறதா, பிஇ படிக்கிறதாலும் சரி, இல்ல ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறதாலும் சரி, அவன் கல்லூரி படிப்பு செலவு முழுவதும் ஐயா ஏத்து சொல்லிருக்காரு. அது அவரே சொல்ல போறார், நீங்க சொல்லுங்க. எங்கள் கல்லூரி கிட்டங்கின் சார்பாக இந்த மாணவனை +2 முடித்தவுடன் முழு படிப்பு செலவையும் ஏற்றுக்கொள்வதாக இதன் வாயிலாக அறிவிக்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ